இந்த ஜென்ரேஷனோட வித்யாசாகர் அப்படின்னு தான் நான் அவரை கூடுவேன். நான் அந்த அளவுக்கு மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுவேன். படத்துல லவ் ஸ்டோரின்னு சொல்றாங்க, பட் அது கூட ஒரு ஒரு பிலாசபிக்கல் டச் ஃபுல்லா படம் ஃபுல்லா இருந்துகிட்டே இருக்கும். டூ ஓட்ட மூவி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஞானவேல் சாரை பார்க்கும்போது என்னடா கெமிஸ்ட்ரி வச்சார் மாதிரி பார்க்கறதுக்கு, இவர் எப்படி பேசுவாரோ என்னன்னு ரொம்ப பயந்துட்டே போனேன். எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் இனிமேல வர படத்துல வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகுங்கிறது நான் ரொம்ப நம்புறேன். பாலசரவணன் நீங்க பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்ச்ல உட்கார்ற பசங்களாம் வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பிளென்ஸ் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு கேட்டகரி இருக்காது, ஞானவர் சார் பெரியார் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பிளஞ்ச், மிடில் பிளஞ்ச், லாஸ்ட் பிளஞ்ச், அக்யூஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு. கூட்டத்தில் ஒருத்தன் படத்தில் நான் எப்படி சம்மந்தம்னா, நிவாஸ் பிரசன்னா வந்து என்னோட தம்பி மாதிரி, அவர் வந்து என்னோட டீமோட ஓப்பனிங் பவுலர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன். நாங்களாம் ஒன்றா சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம். பயங்கர டேலண்டடான ஒரு மியூசிஷியன், இந்த ஜென்ரேஷனோட வித்யாசாகர் அப்படின்னு தான் நான் அவரை கூப்பிடுவேன். நான் அந்தளவுக்கு மெலடி வந்து ரொம்ப நல்லா போடுவேன். ஆல் தி பெஸ்ட் நிவாஸ் பிரசன்னா, நான் எந்த டீமாக கூட்டத்தில் வருவேன். டிரெக்டர் ஞானவேல் அவர்கள் என்ன ஒரே ஒரு வாட்டி தான் நான் மீட் பண்ணியிருக்கேன். ஒரு பாட்டை வந்து வீடியோ எடுத்தாங்க, டோன்ட் வரி பி ஹாப்பின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட் வாட்டி மீட் பண்ணேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சு, நிறைய வேல்யூஸ் இருக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு அவருக்கு வந்து வாழ்த்து. அதுக்கான முக்கியமான விஷயம் வந்து பாலசரவணன் நீங்கள் பேசும்போது ஏதோ மிடில் பெஞ்சில் உட்கார்ற பசங்களாம் வந்து பேக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கிடையாது, நான் மிடில் பிளென்ஸ் தான் என் வாழ்க்கை ஃபுல்லாக உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் ரோவில் உட்காறவங்க நல்லா படிப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும். லாஸ்ட்லனா இந்த மாதிரி பாலசரவண மாதிரி அக்யூஸ்ட்லாம் இருப்பாங்க. நடுவில் உட்காறதுலாம் யாரெல்லாம்னா, நம்ம எல்லாருமே முக்கால்வாசி பேர் நம்ம எல்லோரும் என்னென்னா ஒரு ஐடென்டிட்டிக்காக இயங்குவோம். எனக்கு என்னென்னா நல்லா படிக்கவும் முடியாது, சுமாராக தான் படிப்போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுவேன்னா, பேக்காக இருந்துட்டு மறுபடியும் உட்காந்துருக்க மாட்டேன். ஃப்ரெண்டில் இருக்கிற பொண்ணுகிட்ட போயிட்டு கேன் யூ டீச் மீ மேக்ஸ் அண்ட் ஆல் அப்படி கேட்பேன். ஸோ இன்னும் நாங்கள் ரெண்டு பேரும் அப்படியே மேக்ஸ் சொல்லிக்கிட்டோம். ஃப்ரெண்ட் ஆகி எனக்கு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, நல்ல படிக்கிற பசங்களோட. சரி, இவங்க கூட ஃப்ரெண்ட் ஆகலன்னா படிப்பு ஒழுங்காக வரலன்னா கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சிருவாங்க. பின்னாடி கெத்தாக ஒரு சண்டை நடக்கும், அந்த பசங்களாம் போயிட்டு யாரையும் அடிக்க போவாங்க. இந்த உடம்பு கண்டிஷன் வச்சு எங்கே அடிக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு கத்தி முதல் அடி ஒண்டி அடிச்சுட்டு போய் ஒழிஞ்சுப்பேன். ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு ஐடென்டிட்டி கிரைசஸ் இருக்கும் இந்த மிடில் பெஞ்சில் உட்காரவங்களுக்கு. பட் ஆனால் அவங்க பேக்கெலாம் கிடையாது நம்மள, நம்ம இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் அஸ் ஆர் மிடில் பெஞ்சஸ். மிடில் பெஞ்சஸ்னால் நம்ம வந்து இந்த பக்கம் போக முடியாது, அந்த பக்கம் போக முடியாது. பட் சம்ஹவ் வில் ஃபைண்ட் அ பாத். அதுக்கு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் நான் என்ன நினச்சிப்பேன், நான் வந்து பேக்கு கிடையாது, பட் டெஃபினட்டாக வந்து எனக்கு இந்த மிடில் பெஞ்சரை ஐடென்டிஃபை பண்ணுறதுல ரொம்ப பெருமை. நம்ம எல்லாருமே வந்து அந்த மாதிரி தெரிஞ்சு தேடி என்ன பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு புரியாமல் கொஞ்ச நாள் கழித்து நம்மளுக்கு இதுதான் ஸ்ட்ராங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வில் ஃபைண்ட் ஒன். அதே விஷயம் தான் இந்த படத்துலையும் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஐ விஷ் த என்டையர் டீம் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி. காட் பிளஸ். கூட்டத்தில் ஒருத்தன் ஃபஸ்ட்டு சார் வந்து பவுண்டட் ஸ்கிரிப்ட் எனக்கு மெயில் பண்ணியிருந்தார். படம் நான் அந்த ஸ்கிரிப்ட் ஃபுல்லாகவே படிச்சிட்டேன், ரெண்டு தடவை படித்தேன். படித்தோன்னே சார்ட்ட நான் ஃபோன் பண்ணி, சார் இந்த படம் வந்து கண்டிப்பாக வந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும், ஏன்னா எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆச்சு. ஆக்சுவலி என்னென்னா, இந்த படத்தில் லவ் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க, பட் அது கூட ஒரு ஒரு ஃபிலாசபிக்கல் டச் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் த்ரூ அவுட் த மூவி. ஸோ இந்த படம் வந்து எனக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு ஜேர்னி, ஏன்னா மியூசிக் பண்ணுறது மட்டும் நான் தெரிஞ்சாலுமே வந்து எப்படி மியூசிக் பண்ணுறது, எப்படி டிசிப்ளினாக இருக்கிறது, எப்படி வந்து பீங் எ பெட்டர் பர்சன் டே பை டேங்கிறது வந்து ஞானவேல் சார் எனக்கு வந்து ஒவ்வொரு நிமிஷமும் இந்த படத்தில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. மோர் தேன் அ டைரக்டர், ஒரு கைடாகவும் ஒரு நிறைய விஷயங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து, எனக்கு தெரிஞ்ச அவர்கிட்டருந்து கற்றுக்கிட்ட விஷயங்கள் இனிமேல் வர படத்தில் வந்து எனக்கு நல்ல யூஸ்ஃபுல் ஆகுங்கிறது நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஞானவேல் சார் என்னை ஒவ்வொரு சீன்லேயுமே ஒவ்வொரு மொமெண்ட்லையும் இன்ஸ்பயர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. சார் பிரபு சாருக்கு ரொம்ப நன்றி, ஏன்னா சார் தான் வந்து எனக்கு ஞானவேல் சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஞானவேல் சாரை பார்க்கும்போது என்னடா கெமிஸ்ட்ரி வச்சார் மாதிரி பார்க்குறதுக்கு, இவர் எப்படி பேசுவாரோ என்னன்னு ரொம்ப பயந்துகிட்டே போனேன். அவர் வந்து கதையை நரேட் பண்ணார், சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா இந்த கதையில் வர அசோக் செல்வன் கேரக்டர், நண்பர் கேரக்டர் வந்து ஒன்று நாமளாக இருப்போம், இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, எப்படி நம்ம லைஃப்பில் சந்தித்த ஒரு கேரக்டராக தான் இருக்கும். எப்பயுமே நம்மளோட கிளாஸ் ரூமில், காலேஜ்லேயும் சரி, ஸ்கூல்லேயும் சரி, ஃபஸ்ட்டு பெஞ்சு, மிடில் பெஞ்சு, லாஸ்ட்டு பெஞ்சுன்னு ஒரு மூணு கேட்டகரி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வாத்தியார் எங்கள் ஸ்கூலில் கூட ஹிஸ்ட்ரி வாத்தியார் இருப்பார், பயங்கரமான ஸ்ட்ரிக்ட்டு, அட்டி பெண்ட்டை கிளம்பிடுவார். இதில் ஃபஸ்ட்டு பெஞ்சு வாணியை வந்து வருண், ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட், சதீஷ், ஹண்ட்ரட் ஆஃப் 93. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பெஞ்சு என்னை கூப்பிடுவார், பாலசரணன், அழகராஜா, வரிசையாக வாங்க, மார்க்கெலாம் சொல்ல மாட்டார், அடி தான் குரங்கை எதிர்ப்புனாரா, மட்டார் 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 மட்டார்னு ஒழுங்கும் ஊரும் அப்படி பேசிட்டு உட்காந்துருப்போம். மிடில் பெஞ்சுக்கிட்ட மிடில் பெஞ்சுக்காரங்கிட்ட போவார், அப்படியே பார்ப்பார். கண்ணன் ஒருத்தர் மிடில் பெஞ்சுக்காரன், அவனை அப்படி பார்த்துட்டு பேசக்கூட மாட்டார், பேப்பர் பிடிச்சி போட்டு போயிடுவார். ஏன்னா கரெக்டாக 40 எடுத்துருவான் அவன். அதே மாதிரி அவர் கேட்பார், இந்த இவனாவது இவனெல்லாம் பாராட்டணும்டா, என்னைய பார்த்து சொல்லுவார், பயங்கரமாக சேட்டை செய்கிறான்டா, எனக்கு அவனை அடிக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைக்கிறான், இவன் நல்லா படிக்கிறான்டா,
இவனை பாராட்டுறது எனக்கு ஒரு காரணம் கிடைக்குதுடா. இல்லை நீங்கள் சேட்டையும் செய்ய மாட்டேங்கிறீங்க, படிக்கவும் மாட்டேங்கிறீங்க, ஆனால் மெதோ ஸ்கூலுக்கு வந்துடுறீங்களடா, 101% அட்டண்டன்ஸ்ரா, எதுக்குடா அப்படின்னு கேட்பேன். எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஆனுவல் டேக்கெலாம் அது நைட்டு இது காலையில் 10 மணிக்கு வந்தால் போதும்னு சொல்லுவாங்க, இவங்க காலையில் 7 மணிக்கு லஞ்சு பார்க்கறதோட வந்து உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கேட்டகரி இருக்குது, அது ஞானவர் சார் தெரியாது நினைக்கிறேன். ஃபஸ்ட் பெஞ்ச், மிடில் பெஞ்ச், லாஸ்ட் பெஞ்ச், அக்யூஸ்ட் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குது. நான்லாம் காலேஜ் ஸ்கூலில் தேடப்படும் குற்றவாளி, இன்னும் எங்கள் காலேஜில் தேடிக்கிட்டு இருக்காங்க என்ன, அந்தளவுக்கு ஒரு ரொம்ப திரளான ஸ்டூடெண்ட்ஸாக நம்ம. அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு தெரியும், இவன் படிப்பில் மட்டும் ஆவரேஜ் கிடையாது, நடிப்புலையும் ஆவரேஜ் தான் அப்படின்னு. அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணியிருப்பார் ஞானவர் சார். நண்பர் அசோக் செல்வன் வந்து பயங்கரமான ஃப்ரெண்டு, செம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணோம், பயங்கரமாக சாப்பிட்டோம். விஐடி காலேஜில் போயிட்டு அந்த காலேஜில் வந்து செம்ம காலேஜுன்னு கூப்பிட்டு போனாங்க, பொண்ணுங்களாம் பயங்கரமாக இருந்தாங்க. ஷூட்டிங் போக அது மட்டும்தான் வேலை. அப்புறம் வந்து நிவாஸ், நிவாஸ் வந்து பயங்கரமாக மியூசிக் போடுறாரு, அதெல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் நிவாஸை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லணும், அந்த காலத்தில் கோர்ட்டுக்கு கோபிநாத், இந்த காலத்தில் நம்ம நிவாஸ் பிரசன்னா. நீங்கள் எந்த நிகழ்ச்சியில் பாருங்கள், எந்த டிவி இன்டர்வியூவில் பாருங்களேன், கோட்டோட தான் வருவார். 7 கலரில் கோட்டு வச்சுருக்கார். உங்கள் யார்ட்டா இருக்கா, என்கிட்ட ஒரு கலரில் கூட கோட்டு கிடையாது. அது கரெக்டாக இருக்கும், அது பேண்ட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும். இன்றைக்கி விழாநாயகன் அவர், ஆனால் எல்லா படத்துக்குமே அவர் தான் கதாநாயகனாக போவார். கண்டிப்பாக வந்து நிவாஸ் நண்பா மச்சி வேறு லெவலில் வருவார். நீ அது உன்னோட ஒர்க்கே வந்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப நன்றி சார் ஞானவேல் சார், வாய்ப்பு கொடுத்ததுக்கு. பிரபு சார் ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் நன்றி.